பசுவை வணங்குவது நம் சடங்கு சம்பிரதாயத்தில் மிக முக்கியமானதொரு நிகழ்வாக இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் நடக்கும்போது கூட பசுவை முன்னே அழைத்து சென்று கன்றும் பசுவுமாக உள்ளே நுழைந்த பிறகு அந்த வீட்டில் மகாலட்சுமி குடிய வந்துவிட்டதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது. பசுவை பார்த்தாலே புண்ணியம், பசுவில் மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிறாள் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். சடங்கு சாஸ்திரம் சொல்லும் விஷயமும் இவைதான். இப்படி இருக்க பசுவுக்கு நாம் கீரை கொடுப்போம் என்பது நமக்கு தெரியும் தான். அமாவாசையில் மட்டும் பசுவுக்கு கீரை கொடுக்காம நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பசுவுக்கு கீரை கொடுப்பதோ பழங்கள் கொடுப்பதோ அகத்திக்கீரை வழங்கி நாம் பிரார்த்தனை செய்து கொள்வதோ நமக்கு பித்ரு தோஷங்களிலிருந்தும் பித்ரு சாபங்களிலிருந்தும் நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே போல் நமக்கு மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நம்மளுடைய சந்ததியினருக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிறதும் ஐதீகம். பசுவை நாம் எப்போதும் வணங்கி கொண்டே இருப்போம். பசுவை வணங்க வணங்க நம் இல்லத்தில் மன நிறைவு பொங்கி ததும்பும் என்பது உறுதி. தெரியல. கேட்டு வாங்கி சாப்பிடு. அந்த பக்கம் ரெண்டு மாடு நிக்குது பாருங்க, அந்த பக்கம்